ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பெயருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியினுடைய 6வது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திடியான மனோசிலை மீது உனத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. இந்த 6வது பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார், எதை வலியுறுத்துகிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். திணியான மனோசிலை மீது என்று ஆரம்பிக்கின்றார். காப்பு பாடுகின்ற பொழுதே இந்த மனம் எப்பேற்பட்ட மனம் என்பதை சுவாமிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக என்று ஆரம்பிக்கின்றார். இங்கே திணியான மனோசிலை மீது என்று ஆரம்பிக்கின்றார். மிக தெளிவாக இந்த மனம் எப்படி இருக்கிறது, மனம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு மிக தெளிவாக பறைசாற்றுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த மனோங்கிற விஷயத்தை நாம் பார்க்கணும். ஐம்புலன்களையும் நம்மால் கண்ணால் பார்க்க இயலும். கண்களை பார்க்க முடியும், கண்கொண்டே கண்களை பார்க்க முடியும், காதுகளை பார்க்க முடியும், நாசியை பார்க்க முடியும், வாயை பார்க்க முடியும், இந்த மெய்யை பார்க்க முடியும், நம்முடைய கரணங்களை நம்மால் பார்க்க இயலும். ஆனால் இந்த மனம் எப்படி இருக்கும் என்று கண்களை கொண்டு பார்க்க இயலாது. அது ஒரு சுக்கும பொருளாக இருக்கிறது, அது ஒரு சூட்சம பொருளாக இருக்கிறது, அது நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் மிக ஆழமாக செயல்படுகிறது. இந்த மனம் என்பது இங்கும் அங்கும் அலைபாயக்கூடிய வேலையை செய்யும். காற்றை விட வேகமானது மனிதனுடைய மனசு, கட்டுப்பாடு இல்லாதது. எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சித்தாலும் அதை நம்மால் முடியலை. மனம் எவ்வளவு வேகமானது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மை யாராவது ஒருவர் பிடித்து நம்முடைய கைகளை கட்டி கால்களை கட்டி ஒரு அறைக்குள்ளே நம்மளை போட்டுறாங்கன்னு வைங்க. நம்மால் அந்த அறையை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா நம்முடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருத்தரால் இன்னொருத்தருடைய கையையும் காலையும் தான் கட்டி ஒரு அறைக்குள்ளே தள்ள முடியுமே தவிர, கைகள் கால்கள் கட்டப்பட்டவனுடைய மனசை இந்த உலகத்தில் எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது இறைவனை தவிர. இந்த மனசை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. 4 சுவற்றுக்கு நடுவில் அவன் இருந்தால் கூட மனசால் அவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வலம் வருவான். இந்த மனசு நினச்ச உடனே அமெரிக்கா போகும், இந்த மனசு நினச்ச உடனே மலேசியா போகும், இந்த மனசு நினச்ச உடனே துபாய் போகும், ஆஸ்திரேலியா போகும், எங்கே வேணாலும் போகும். ஆகாயத்தில் இருப்பது போல கூட இந்த மனதால் என்ன செய்ய முடியும், எண்ணங்களை ஏற்படுத்த இயலும். கடலுக்கு அடியில் இருப்பது போல கூட இந்த மனதால் என்ன செய்ய முடியும், நினைக்க முடியும். வேகமான காற்றினுடைய துணை கொண்டு அப்படியே பறந்து போவது போல இந்த மனசால் நினைக்க முடியும். இந்த மனசால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபரை போய் சந்திக்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஒரு மிகப்பெரிய விஐபி விவிஐபிஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்க முடியாது. ஆனால் மனசு நினச்சா உடனே போயிடும். அவர்களை இந்த மனம் என்ன செய்யும், கற்பனை செய்யும். உடனடியாக புறப்பட்டு அவர்களை சந்தித்தது போலவும் அவர்களோடு உட்கார்ந்து உரையாடுவது போலவும் இந்த மனசால் என்ன முடியும், நினைக்க முடியும். அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. கட்டுக்கடங்காதது.
இப்போ ரொம்ப அழகாக ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காரில் ரொம்ப சொகுசாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த காரில் பிரேக்கு கட் ஆயிட்டுன்னு வைங்க, என்ன ஆகும்? தறிகட்டு ஓடும், கட்டுப்பாடு இல்லாமல் ஓடும். அதை போல் கட்டுப்பாடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் தலை தூக்கும், அதுதான் மனசு. கட்டுப்பாடு இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களை சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் அலக்கழிக்கும். இப்போ ஒரு குதிரை ஓடணும், ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த குதிரை ஓடணும், ஒரு இலக்கை சென்று சேரணும் அப்படின்னா அந்த குதிரைக்கு சேணம் கட்டி விட்டா தான் அந்த குதிரையால் ஒழுங்காக என்ன செய்ய முடியும், ஓட முடியும், பயணிக்க முடியும். சேணம் கட்டாத குதிரைன்னு வைங்க, அது என்ன செய்யும்? இங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கொண்டே இருக்கும், அதுக்கு ஒரு நிலை என்பது கிடையாது. ஆக இந்த மனம் என்பது சேணம் கட்டாத குதிரைக்கு சமம், அது வாட்டுக்கு என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நொடி பொழுதில் எத்தனை எண்ணங்கள் வந்து வந்து போகும் தெரியுமா? இந்த எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மனம் சிந்தித்து கொண்டே இருக்குமே ஆனால் உடலினுடைய ஆரோக்கியம் கட்டுப்போயிடும். அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு என்ன ஆகும், தூக்கம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். மனசை கட்டுப்படுத்தணும், ஆனால் அது நம்மளால் முடியலை. ஒரு வெங்காயம் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து உரிக்க உரிக்க ஒவ்வொரு லேயராக வந்துக்கிட்டு இருக்கோம். அதை போல் இந்த மனசில் எண்ணங்கள் என்பது அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பதிந்து போயிருக்கும். கண்களால் சில காரியங்களை செய்வோம், நாம் விரும்பின காரியத்தை. காதுகளால் நாம் விரும்பினதை கேட்போம், வாயால் நாம் விரும்புவதை பேசுவோம், நாசியால் நமக்கு பிடித்ததை நுகர்வோம், உடலால் நமக்கு பிடிச்ச விஷயங்களை அனுபவிப்போம். இது எல்லாமே நாம் ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய ஆள் மனசில் போய் பதிஞ்சிரும். அதற்கு பிறகு எப்போ செயல்பட்டாலும் அந்த ஆள் மனதில் பதிந்ததை கையில் வைத்து கொண்டு இந்த மனமானது செயல்படும். அதனால தான் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைத்தாதான் நல்லதை செய்ய முடியும். ஏன்னா நீ அதற்கே பழகிவிட்டாய் என்று சொன்னால் அதே பழக்கம் தான் உனக்கு திரும்ப திரும்ப வரும். ஆக நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் தெளிவாக ஒரு வரியில் எல்லாருக்கும் புரியும்படியாக சொன்னார்கள், எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை என்று சொன்னார்கள். இந்த மனதை கையாளக்கூடிய சூட்சமம் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா அவன் மிகச்சிறந்த வெற்றியாளன். மனதை சுகமாக வைத்து கொண்டால் நாம் உண்மையாகவே சுகமாக இருப்போம். ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் இந்த மனதை கையாளக்கூடிய இரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் மிக அருமையாக இருந்தது. செயற்கரிய செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது. எப்படி என்று கேட்டால், இறைவன்பால் நம்பிக்கை வைத்து இறைவன் மீது இந்த மனதை செலுத்தி மனதை கட்டுப்படுத்தி அவர்களால் செயற்கரிய செயல்களை செய்ய முடிந்தது என்று பார்க்கிறோம். மனசு அமைதியாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த மனசை யாரை சார்ந்திருக்கணும்? இறைவனை சார்ந்திருக்கணும். இறைவனை சார்ந்திருந்தால், இறைவனை நேசித்தால், இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த மனமானது என்ன ஆகும்? மகிழ்ச்சியோடு இருக்கும், துன்பம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ரொம்ப அழகாக அகத்திய மாமுனி அருமையாக பாடினார். என்ன பாடினார்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா, வாயுவை உயர்த்த வேண்டா, வாசியை நிறுத்த வேண்டா, மந்திரம் செம்மையாமே என்று மனதை கையாளக்கூடிய சூட்சமத்தை அகத்திய மகரிஷி சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை, அது பொருள் அல்ல.
அந்த பொருளை என்ன நுட்பமாக எடுத்து கையாளுகிறார் என்று பார்க்கணும். ஏன்னா மனது செம்மையாக இல்லாதவன்கிட்ட போய் என்னப்பா நீ மந்திரம்லாம் சொல்ல மாட்டியான்னா, என் மனசை நான் சரியாக வச்சுருக்கேன், எதுக்கு எனக்கு மந்திரம் அப்படிம்மா. அங்கே மனசுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் அழுக்கு இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஆனால் அவன் மனது செம்மையாக இருப்பது போல் அவன் மனசு ஒரு கற்பனையை செய்யும், அது அல்ல. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால், மந்திரத்தை சொல்ல வேண்டான்னு அகத்தியர் சொல்லிட்டாரு அப்படி நினைக்கப்படாது. அதை எப்படி எடுக்கணும்னா, முதல்ல மனது செம்மையாகணும்னா நீ மந்திரம் ஜபிக்கணும். மனசு முதல்ல செம்மையாகணும், மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா அதற்கு உனக்கு துணை செய்வது மந்திரம். முதல்ல நீ மந்திரத்தை ஜெபிக்கணும், இடைவிடாது இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்பதற்கு இதான் பொருள். எப்போ அது தேவையில்லைன்னு சொல்ல வருகிறார். ஆனால் முதல்ல உன்னுடைய அடிப்படை என்னவாக இருக்கணும், மனது அது செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தாப்பில் சொன்னார் பாருங்க, வாயுவை உயர்த்த வேண்டான்னாரு. அடுத்த நிலை என்ன, பிராணாயாமம் செய், மூச்சு பயிற்சி செய். முதல்ல மந்திரம் சொல்லு, அடுத்தாப்பில் மூச்சு பயிற்சி செய். வாசியை நிறுத்த வேண்டான்னார். அப்போ அடுத்த வேலை நீ என்ன செய்யணும், ஆறு ஆதாரங்களிலும் வாசி என்கின்ற காற்று என்கின்ற பிராணனை நிறுத்துவதற்கு நீ முயற்சி செய். மூணாவது சொல்கிறார், நாலாவது சொல்கிறார், மந்திரம் செம்மையாமே. இந்த நிலையிலிருந்து கொண்டு நீ மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் செம்மையாகும். முதல்ல இந்த மனசு நேர்த்தியாக இருக்கணும்னா மந்திரம் சொல்லு, அப்புறம் மூச்சு பயிற்சி செய், பிராணாயாமா செய், அடுத்தாப்புல ஆறு ஆதாரங்களிலும் பிராணத்தை நிறுத்துவதற்கு கற்றுக்கொள். அப்பொழுது நீ சொல்லக்கூடிய மந்திரம் செம்மையாகும் என்று அதற்கு பொருள். அப்போ எதற்காக மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்னு சொன்னார், வாயுவை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம், மந்திரம் செம்மையாமே என்று ஏன் சொன்னார் என்று கேட்டால், மனது என்பது செம்மையாவது மிக கடினமான ஒரு காரியம். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மந்திர சக்தியின் வாயிலாக உன் மனதை செம்மையாக்க முயற்சி செய். அப்படி நீ செம்மையாக்கி விட்டாய் என்று சொன்னால், உன் மனது செம்மையாகி விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு நீ மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மந்திரங்களும் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமலே உனக்குள்ளாக ஓடும். அது வரைக்கும் ஒரு மந்திரத்தை நீ பார்த்து சொல்லணும், இல்லைன்னா மனநம் செய்யணும், தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். உன் மனசு செம்மையாயிட்டுன்னு போய் நீ எங்கேயுமே மந்திரத்தை தேடி போவேண்டா, அது உனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்தாப்புல ரொம்ப அழகாக சொன்னார், வாயுவை உயர்த்த வேண்டாம்னாரு. மூச்சு பயிற்சி ஒரு காலகட்டம் வரைக்கும் நீ செய்யணும், ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மேலே மூச்சு பயிற்சி நீ செஞ்சாதான் மூச்சு அடங்குங்கிறது இல்லை, தானாக மூச்சு உனக்கு கட்டுப்படும். வாசியை நிறுத்த வேண்டான்னாரு. ஆறு ஆதாரங்களிலும் பிராணனை நிறுத்தக்கூடிய பயிற்சி ஆரம்ப நிலை. ஆனால் இந்த மனது உண்மையாகவே செம்மையாகிவிட்டால் அந்த பிராணனை நிறுத்த வேண்டும் என்கின்ற பயிற்சியை நீ நினைத்து செய்ய வேண்டாம், அது தானாக நடக்கும். நிறைவாக மந்திரமே செம்மையாக மாறும். நீ சொல்லக்கூடிய வாக்கு அதற்கு பிறகுதான் பலிக்கும். மூச்சை நீ அடக்கணும்னு ஒரு காலகட்டத்தில் நினைக்கணும், அப்புறம் உன்னை கேட்காமலே அது அடங்கும், உன்னை கேட்காமலே அது கட்டுப்படும். மிக அழகாக வாசியை நிறுத்த வேண்டாம் என்று சொல்வதனுடைய நோக்கமே, மந்திரம் வாயிலாக மனம் செம்மையாகின்ற பொழுது பிராணனிலே தானாக நிறுத்தக்கூடிய ஆற்றல், பிராணனை தானாக நிறுத்தக்கூடிய ஆற்றல் என்பது நமக்கு வரும். அந்தந்த ஆதாரங்களில் நிறுத்தக்கூடிய ஆற்றல் வரும். இந்த நிலை வந்துவிட்டால் நிறைவாக மந்திரம் செம்மையாமே என்று சொன்னார்.
அப்போ அந்த மந்திரம் முழுமையாக செம்மையாகின்ற பொழுது, மனம் முழுமையாக செம்மையாகின்ற பொழுது, அப்பொழுதுதான் இந்த மனதை எப்படி கையாள வேண்டும், மனது உன் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியை செய்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், தியானம் செய்கிறோம். ஏன்னா அலைபாயக்கூடிய மனம் நமக்கு என்னவாகும், நிம்மதியே இல்லாமல் போயிடும். அப்போ அமைதி வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், தியானம் செய்யணும். ரொம்ப அழகாக அதை என்ன செய்தார்கள் சொன்னார்கள், மிக கடினமான மனசு இந்த மனசு. இந்த கடினமான மனசில் தாமரை போன்ற உன்னுடைய பாதங்கள் மலருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த பாதங்களை என்ன அழகாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக பாடினார். அலங்காரத்திலே விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள். பாதங்கள்னு மட்டும் சொல்லலை, மென் மலர் பாதங்கள் என்று சொன்னார். மலர்பாதங்கள் என்று மட்டும் சொல்லலை, மென்மையான பாதம் திருமென்மலர் பாதங்கள் என்று சொன்னார். இல்லை நீங்கள் நல்லா கவனிக்கணும், விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மலர் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டார். அது எந்த மலராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் மலரினுடைய இயற்கையான குணம் எது, நல்ல மனம் இருக்கும், அழகான இதழ்கள் இருக்கும், நல்ல நறுமணம் இருக்கும். ஆக அலங்காரத்திலே முருகப்பெருமானுடைய பாதங்களை வர்ணிக்கின்ற பொழுது மலர் பாதம் என்று சொன்னார். அதுவே அனுபூதியை பாட நான் முற்படுகிறேன் என்று அவர் நினைக்கின்ற பொழுது அவருக்குள்ளாக ஒரு ஆசை எழுகிறது. முருகனுடைய பாத கமலங்களுக்கு ஒரு மாலை சூட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆக கோலப்பிரவாழ பாதத்தில் நான் தொடுக்கக்கூடிய மாலையை அணிவேனோ என்று அனுபூதியை பாட ஆசைப்படுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த பாதத்தை எப்படி பார்த்தார், பவழமாக பார்த்தார். மாத்ருகா புஷ்ப மாலை என்று அழைக்கக்கூடிய அனுபூதியை உன்னுடைய பாதங்களிலே நான் சூட்டப்போகிறேன். அந்த பாதம் எப்பேற்பட்ட பாதம், பவழம் போன்ற அழகான குளிர்ச்சியான பாதம் என்று பொருள். ஆக அங்கே ஒட்டுமொத்தமாக மலர் பாதம் என்று சொன்னார். இங்கே ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார், பவழம் போன்ற பாதங்கள் என்று சொல்கிறார். அனுபூதியில் அனுபூதியை பாட முற்படுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய பாதங்கள் பவழம் போன்ற பாதங்கள் என்று நினைக்கிறார். ஆனால் இங்கே என்ன அழகாக, திணியான மனோசிலை மீது உனத்தாள் அணியார் அரவிந்தம் மரும்பும் அதோ, இங்கே தாமரை பாதங்கள் என்று நினைக்கிறார். இறைவனுக்கு மட்டும்தான் தாமரை கண்ணன் என்று பெயர், அவனுடைய பாதங்கள் கமல திருவடி என்று பெயர். கமலம் என்று சொன்னால் தாமரை, தாமரை கண்ணினன் என்று சொல்வோம். அவனுடைய பாதங்களை தாமரை பாதம் என்று நாம் என்ன செய்வோம், சொல்வோம். தாமரை பாதம் என்று நாம் சொல்லுவோம். அந்த தாமரை பார்ப்பதற்கே மிகவும் அழகு பொருந்தியது, மிக அழகானது, மிக மென்மையானது. ஆக மென்மை, நறுங்குணம், அழகு என்பதை ஒட்டுமொத்தமாக மலர் என்ற அலங்காரத்திலும், பவழம் என்று அனுபூதியை பாட முற்படுகின்ற பொழுது அவன் பாதங்கள் பவழம் என்றும், இப்பொழுது அரவிந்தம் அரும்பும் அதோ, அரவிந்தம் என்று சொன்னால் தாமரை, இப்பொழுது தாமரை பாதங்களாக என்ன செய்கிறார், மிக அழகாக சிந்திக்கிறார். அதனால தான் நாமெல்லாம் நம்ம மனசை வச்சு ஒன்று ஒன்றா சிந்திக்கிறோம், எது எது தேவையில்லையோ அதை பூரா சிந்திக்கிறோம். ஆனால் இந்த மனசால் எதை சிந்திக்கணும், இறைவனுடைய பாதத்தை சிந்திக்கணும். அந்த பாதம் தாமரை பாதம், அந்த தாமரை பாதத்தை நாம் சிந்தித்தால் திணியான இந்த மனோசிலை மீது நிச்சயமாக அவனுடைய தாமரை என்கின்ற பாதங்கள் வந்து பூக்கும் என்று மிக நம்பிக்கையோடு இந்த உலகத்தை வழிகாட்டுகிறார். அப்போ இந்த மனசு மட்டும் சரியாக இருந்தால் இறைவன் வருவான், மனசு சரியாக இருந்தால் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும்.
அதனால தான் ரொம்ப அழகாக நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நிமலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் என்று திரு அங்கமாலை என்று ஒன்றை பாடுகிறார் நாவுக்கரசு பெருமான். அந்த திரு அங்கமாலையிலே சொல்கிறார், நெஞ்சே உனக்கு வேலை என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்வதற்கு அல்ல. நெஞ்சே நீ நினையாய் நெமிர்புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் என்று திரு அங்கமாலையிலே பாடுகிறார். அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் கல்லாக இறுகி போயிருக்கக்கூடிய இந்த மனம் கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரைய ஆரம்பித்தால் அந்த இடம், கடினமாக இருந்த இடம், இடத்தை அடைச்சிக்கிட்டு இருந்த அந்த இடம் பள்ளமாகும். அந்த பள்ளத்திற்குள்ளே இறைவனுடைய கருணையால் அன்பு என்கின்ற நீர் அந்த பள்ளத்தை நிரப்போம். அந்த நீரிலே முருகப்பெருமானுடைய பாத கமலங்கள் என்கின்ற தாமரை பூக்கும். தாமரை ஒரு நீர் தாவரம், தண்ணி எங்கே கிடக்கோ அங்கே தான் தாமரை முளைக்கும். ஓடுகின்ற தண்ணீரிலே தாமரை முளைப்பதற்கு வாய்ப்பில்லை. தேங்கி கிடக்கக்கூடிய நீர்நிலைகளில் மட்டுமே தாமரை என்ன செய்யும், முளைக்கும். அப்போ இந்த கல்லான மனசு கரை ஆரம்பிக்கணும். திணியான மனசு, இறுக்கமான மனசு, கல் போன்ற பாறை போன்ற மனசு கரைய ஆரம்பித்தால் இடத்தை அடைத்து கொண்டிருந்த அந்த கல் இப்போ இடத்தை அடைக்காமல் பள்ளமாயிரும். அந்த பள்ளத்திற்குள்ளே அன்பெனும் நீர் நிறைய ஆரம்பித்தால் அந்த அன்பெனும் நீரை தேடி முருகனுடைய பாத கமலங்கள் வரும். முருகனுடைய பாத கமலங்கள் அந்த அன்பெனும் நீரிலே, தேங்கி கிடக்கக்கூடிய அந்த அன்பெனும் நீரிலே என்ன செய்யும், முளைக்க ஆரம்பிக்கும் என்று பாடுகிறார். ஆனால் இதுவும் என்னாலேயாப்பா முடியும், இது நடக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் இது முடியுமா? இந்த அனுகிரகத்தை கூட, இந்த அருளை கூட, இந்த கருணையை கூட நீதான்ப்பா எனக்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை திருப்புகளிலே பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், கண்களாலே என்னால் அழைக்கவும் நடக்கவும், என்னால் இருக்கவும், பெண்டீர் வீடு என்னால் சுகிக்கவும், என்னால் முசிக்கவும், என்னால் சலிக்கவும், நொந்த நோயை என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும், இங்கு நான் யார்? என்ன அழகாக கேட்கிறார் பாருங்கள். இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா? திருக்கெல்லாம் நான் ஆழா, என்னால் இது முடியுமா? இங்கு நான் யார்? என்னால் முடிகிற காரியம் இது இல்லை. நார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே என்று பாடுகிறார். என்னால் பிறக்கவோ, என்னால் இறக்கவோ, என்னால் துதிக்கவோ, கண்களால் என்னால் அழைக்கவோ, நடக்கவோ, இருக்கவோ, பெண்டீர் வீடு சுகிக்கவோ, முசிக்கவோ, சலிக்கவோ, தொந்த நோயை என்னால் எரிக்கவோ, நினைக்கவோ, தரிக்கவோ, நான் யாரு? எங்க இல்லையா இருக்குதெல்லாம்? என்கிட்ட எதுவும் இல்லை. கல்நார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே. இந்த கல்லான இந்த மனசில் நீதான முருகா நாரை உரிச்ச. வாழை மட்டையிலிருந்து நாரை உரிக்க முடியும், கல்லிலிருந்து நார் உரிக்க முடியுமா? ஆனால் என் மனசு கல்லாருந்தது, கல்லாருந்த என் மனசில் நாரை உரித்தாயே, என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளொழியை வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயே, நல் நெஞ்சத்தோடு விளங்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே நீ வந்து இருந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயே, அதற்காக தேவையற்ற விஷயங்களையெல்லாம் நீதானப்பா விளக்கின, கல்லில் நாருரித்தவன் நீ அல்லவா என்று அருமையாக பாடுகிறார். திணியான மனோசிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் மரும்புமதோ. அடுத்த வார்த்தை பாடினார் பாருங்க, பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. வள்ளியினுடைய பதத்தை பணிந்த முருகா
வள்ளியினுடைய பாத கமலங்களை வணங்கிய முருகா, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். தனியா அதிமோக தயாபரனை அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டு, அளவுக்கு அதிகமான காதல் கொண்டு வள்ளியை சென்று சேர்ந்த முருகா. வழிபாட்டின் வாயிலாக நாம இறைவனை சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறோம். சில வழிபாடு இறைவனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அது என்ன வழிபாடு? மனது இறைவனை தியானித்தால் இறைவன் நம்மை வந்து சேர்வான். நாம கோயிலுக்கு போய் மொத வரிசையில் நின்று முருகனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வளாகத்துக்குள்ளே எங்கேயாவது உட்கார்ந்திருந்தாலும் என் பக்தன் இங்கே இருக்கிறான் என்று முருகன் இப்போ தேடிக்கொண்டு வருவான். அந்த நிலைதான் வள்ளிக்கு ஏற்பட்ட நிலை. இறைவனை அடைய வேண்டும் என்று தவமாம் தவம் இருந்தாள் வள்ளி. அந்த வள்ளியை தேடிக்கிட்டு இப்போ முருகப்பெருமான் அந்த ஆன்மாவை, அந்த அன்பு கொண்ட ஆன்மாவை, அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று வலிய வந்தான். இப்பொழுது முருகன் வலிய வந்தவளை ஆட்கொண்டான். திணைப்புனத்தை காவல் காத்து கொண்டிருந்தாள். அந்த திணைப்புனம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த திணைப்புனத்தில் பக்தி என்கின்ற பயிர் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்தி என்கின்ற பயிரை காவல் காக்கக்கூடிய பரிபூரணம் பெற்ற, பக்குவம் பெற்ற அந்த ஆன்மாவை இப்பொழுது இறைவன் தேடிக்கொண்டு வந்து அவளை ஆட்கொண்டான் என்பதுதான் வள்ளி திருமணத்தினுடைய நுண்பொருளே. வள்ளி திருமணத்தினுடைய நுண்பொருளே அதான். இதில் திருமணம் என்றெல்லாம் நாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய சமயத்திற்கு ஏற்றாற்போல் இல்லறத்தோடு இணைந்த சமயம் நம்முடைய சமயம். அதனால தான் தேவசேனா திருமணம் வள்ளி திருமணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது கிரியாசக்தி, இது இச்சாசக்தி. இரண்டு சக்தி வடிவங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த திருமண காட்சி நமக்கு புரியணுங்கிறதுக்காக. அந்த ஆன்மாவை தேடி வந்து அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னோடு இணைத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இணைப்பதற்காக, அந்த ஆன்மாவை தன்னோடு இணைப்பதற்காக எம்பெருமான் முருகன் அவ காலில் கூட விழுந்தார். வள்ளி காலில் முருகன் விழுந்தான் என்று அப்படி எடுக்கக்கூடாது. வள்ளி என்கின்ற அந்த ஜீவாத்மாவை நமக்கு புரியும்படியாக சொல்கிறார். உண்மையாகவே பக்தி பயிரை வளர்த்து அதை பாதுகாக்கக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாவாக நாம் இருந்தால் முருகன் வருவான். அதுக்கு வள்ளியை முன்னிறுத்தி மிக அழகாக பாடுகிறார். வள்ளியை தேடிக்கொண்டு எம்பெருமான் முருகன் வருகிறான். அந்த ஆன்மாவை, அந்த ஜீவாத்மாவை தன்னோடு என்ன செய்கிறான்? இணைக்கிறான். இணைக்கணும், தவமாம் தவம் இருந்து என்னை சேர வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை நான் தேடி சென்று இணைப்பது தானே நியாயம் என்று முருகப்பெருமான் புறப்பட்டு வந்தார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாங்குவது போல அவளுடைய பாதங்களிலே பணிந்தா. குழந்தைக்கு வீட்டில் தாய் சோறு ஊட்டுவா. இந்த சோறு விலகான சோரை ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம்மா. ஒரு உருண்டை வாங்கிட்டு இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், அது மேலே ஏறும், இது மேலே ஏறும், போராடி அந்த ஆகாரத்தை ஊட்டுவா. அது உயிர் வாழணும்னு. சில குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன்னு அடம்பிடிப்பா. காலையில் புறப்பட வச்சு பின்னாடியே தாங்கிக்கிட்டலைவா. நீ பெரிய ஆழாக வர வேண்டாமாப்பா. நீ பெரிய மருத்துவனாக வேண்டாமா. நீ எவ்வளோ பெரிய ஆழாக வரணும் சாமி? நல்லா இருப்போம், உன் காலில் விழுறேன், இன்றைக்கி ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துடு அப்படின்னு கேட்குறமே, இங்கே அந்த நிலை தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையே இருந்த நிலை. தன்னை நோக்கி காலாகாலமாக தவம் செய்து கொண்டு இப்பொழுது கூட திணைப்புறத்திலே இருந்து கொண்டு எம்பெருமான் முருகனை தியானம் செய்து அந்த ஜீவாத்மாவை வலிய தேடி வந்து எம்பெருமான் முருகன் ஆட்கொண்டான். ஆட்கொள்வதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டாலும் பரவாயில்லை, அந்த ஆன்மாவை தன்னோடு இணைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அவளுடைய பாதங்களை பணிந்தான். வள்ளிக்கு மாத்திரமல்ல, நம் அத்தனை பேரையும் அவனோடு இணைப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான்.
இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் இந்த கல்லான மனசு கரையணும். என கல்லு மேலே தாமரை முளைக்காது. அந்த திணியான மனோசிலை மீது அது கரைய ஆரம்பித்த அந்த பள்ளத்திலே அன்பெனும் நீர் தேங்கினால் அங்கே முருகனுடைய பாதம் என்கின்ற தாமரை மலரும். அந்த பாத கமலங்களை இருக நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் பிறவா பெருநிலையை நாம் பெற முடியும். அந்த பாதங்களை இருக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் முருகனோடே ஐக்கியமாகக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம். ஆக அந்த பாக்கியத்தை, நான் பெற்ற பாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று மிக தெளிவாக அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். திணியான மனோசிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே என்று அன்பால் அவளை தொடர்ந்து அன்பால் இந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவை ஆட்கொள்ள முயற்சிக்கின்ற திறத்தை நாமும் உணர்ந்து பரமாத்மாவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள அவனுடைய பாத கமலங்கள் என்கின்ற தாமரை நம்முடைய மனதிலே மலருவதற்கு திணியாக கடினமாக இறுக்கமாக இருக்கக்கூடிய மனதை கரைப்போம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்பதை செய்தியாக சொல்லி மீண்டும் மிக தத்துவங்கள் பொருந்திய ஒரு அழகான அனுபூதி பாடலிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.